வணக்கம், இது மரபோடு விளையாடி பகுதி 11. சென்ற பகுதியில் வெண்பா எழுதுவதற்கான, அதாவது குரல் வெண்பா எழுதுவதற்கான 5 விதிகளை பார்த்தோம். இந்த 5 விதிகளையும் பயன்படுத்தி ஒரு குரல் வெண்பாவை இன்றைக்கி எழுதி பார்ப்போம். போன பகுதியில் கொடுத்த பயிற்சியின்படி நிறையா திருக்குறள்களை இந்த 5 விதிகளும் பொருந்துகிறதா அப்படின்னு பரிசோதித்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த பயிற்சியை சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பகுதி வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு ரீகேப், என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, முதல் ரூல் வந்து 2 அடிகளில் இருக்கணும், ரெண்டாவது ரூல் வந்து முதல் அடியில் 4 சீர் இருக்கணும், ரெண்டாவது அடியில் 3 சீர், மொத்தம் 7 சீர் இருக்கணும். அடுத்து மூணாவது ரூல், குட் டு ஹேவ், 1-3 அடிகள் சீர்களுக்கு இடையில் 3 இருக்கலாம், 5-7 சீர்களுக்கு இடையில் 3 வரலாம், 1-5 இடையில் எதுவே வரலாம். இதில் எதுவெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லது. இதை ஸ்கிப் பண்ணுறதில் தப்பு கிடையாது, ஆனால் இது இருந்தால் உங்களுடைய வெண்பா இன்னும் அழகாக இருக்கும். 4வது ஏ ரூல், முதல் 6 சீரில் தேமா புளிமா குவிடம் கருவிடம் தேமாங்காய் புளிமாங்காய் குவிடங்காய் கருவிடங்காய் இதுதான் வரணும். 7வது சீரில் இது 4B ரூல், நாள் மலர் காசு பிறப்பு, அதாவது நேர் நிறை தேமா உகரத்தில் முடியும், புளிமா உகரத்தில் முடியும், இந்த 4 மட்டும்தான் வரலாம். அடுத்து 5வது ரூல், மா வந்தால் அடுத்து நிறை தான் வரணும், விளம் வந்தால் அடுத்து நேர் தான் வரணும், காய் வந்தால் அடுத்து நேர் தான் வரணும். இந்த ரூல்ஸை வச்சு நம்ம ஒரு குரல் வெண்பா எழுதிப்போம். என்ன நம்ம என்ன தலைப்பு வேணால் எடுத்துக்கலாம், நான் வந்து ஒன்றும் ரொம்ப சீரியஸாக எதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வெண்பாவை எடுத்துக்கலாம். முதல்ல 7 பகுதி வரணும், நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் போட்டோம். ஏழு சீர் வரணும் அப்படின்னு சொன்னோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 வச்சுக்கோம், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 வந்து ஒரு கலர் கொடுத்துருவோம். இந்த 7 சீர்களை தான் நம்ம நிரப்ப போகிறோம். முதல்ல இந்த முதல் சீரில் இங்கே அப்படிங்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படிங்கிறது வந்து இங்கே அப்படின்னு சீர் பிரிப்போம். அப்படி பிரித்தா அது வந்து என்ன ஆகும், தேமா. அதனால் நம்ம முதல் ரூல் 4A ரூல் படி தேமா புளிமா தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளம் கருவிளம் கூவிளங்காய் கருவிளங்காய் எல்லாம் வரலாம். அதனால் இது வந்து அளவு. அடுத்து இப்போ தேமா இதில் வந்து தேமா, அப்போது மா வந்தால் அடுத்து என்ன வரணும், நம்ம இந்த ரூலுக்கு போய் பார்த்தோம். மா வந்தால் அடுத்து நிறை வரணும், அதனால் இங்கே வந்து நிறை தான் வரணும். இங்கே வருவாய் அப்படின்னு வருவாய் அது நிறை நேர் புளி. ஸோ மாக்கடுத்து நிறை வந்துடுச்சு, ஸோ நம்ம தலை ரூலும் பொருந்தி வந்துடுச்சு. இப்போ அடுத்த சொல் கொஞ்சம் கவனமாக இருக்கும், இங்கே மா வந்திருக்கு மறுபடி புளி மா, அதனால் இங்கே நிறையில் தான் ஆரம்பிக்கணும் நாம். ஆனால் அதே சமயம் இங்கேன்னு ஈ வந்திருக்கிறதுனால ஞாபகம் இருக்குங்களா, 1-3 மோனைன்னு சொல்லியிருக்கோம். இங்கேக்கு மோனையாக வர மாதிரி, அதாவது ஈல ஆரம்பிக்கிற மாதிரி, இல்லை ஈல ஆரம்பிக்கிற மாதிரி, அல்லது ஏல ஆரம்பிக்கிற மாதிரி, அல்லது ஏல ஆரம்பிக்கிற மாதிரி, அதெல்லாம் தான் ஈக்கு மோனையாக வரக்கூடிய சொற்கள். நிறையும் வரணும் ஈலையும் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் அழகு. ஸோ இனிதாய் அப்படின்போம், இனிதேன் போ. ஸோ என்ன வந்திருக்கு, இனி தே புளி மா. ஸோ நம்ம தலைப்படியும் மாக்கடுத்து நிறை வந்துருச்சு, மோனைப்படியும் இங்கே ஈ வந்திருக்கு, இங்கே ஈ வந்துருச்சு. ஸோ இங்கே வருவாய், இங்கே வருவாய், இனிதே. அடுத்து மா வந்திருக்கிறதுனால மறுபடியும் இங்கே நிறை தான் வரணும், வருவாய் அப்படின்போம். அப்போ பார்த்தீங்கன்னா
மா கருத்து நிறை வந்துருச்சு, அமர் வா இதுவும் பொலிமா. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, இங்க வந்து மா வருதுங்களா, அடுத்து மா வந்தா அடுத்து என்ன வரணும், நம்ம ரூல் படி நிறை வரும். இப்ப இங்க நிறை வந்தா இதுக்கும் இதுக்கும் எருகை வராது. இப்போ இங்கே அப்படின்னு வரும்போது இங்கே வந்து அங்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது வருவோம். அப்படி அங்கேன்னு எழுதுனா என்ன வரும், தேமா ஆகிடும். இங்கே முதல்ல நேர் வந்துடும், மா கருத்து நேர் வரக்கூடாது. இங்கே நமக்கு எக்ஸப்ஷனே கிடையாது, இங்கே நேர் தான் வந்தாகணும். அப்போது அடுத்து நேர் வரணும்னா முந்தின வரியில் எய்தர் விளம் இருக்கணும் அல்லது காய் இருக்கணும். அதனால் இங்கே அமர்வாய்ங்கிற சொல்லி இங்கே போடுறாங்க. அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணேன், அமர்ந்தீர் அப்படின்னு மாட்டேன். அப்போது இது நிறை நிறை விடாது. ஸோ மாமுன் நிறைங்கிற ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், அடுத்து விளமுன் நேர் அப்படிங்கிற ரூலையும் ஃபாலோ பண்ணிட்டோம். விளம் வந்தால் அடுத்து நேர் வரும், அதன்படி இங்கே விளம் வருது, அடுத்து இங்கே நேர் வரும். ஸோ நம்ம எதுகையும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, தலையும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, இந்த தலையும் சரியாக வந்துருச்சு, இந்த தலையும் சரியாக வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் நீங்கள் நிறையா பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தானாக வரும். சரி, இங்கே வருவாய் இங்கே அமர்ந்துடு, அங்கே இங்கே மா வருது, அடுத்து நிறையா அங்கே இருப்பது இருப்பது நிறை நிறை. அப்போ பருவம், அப்போ முதல் ஆறு சீர்களை நம்ம பர்ஃபெக்டாக இருந்தாச்சு. ஆறு சீர்கள்லையுமே தேமா புளிமா தேமாங்காய் புளிமாங்காய் கூவிடம் கருவிடம் கூவிடங்காய் கருவிடங்காய்ங்கிற எட்டு சீர்கள் தான் வருது. மா வந்தால் அடுத்து நிறை வருது, மறுபடியும் மா வந்தால் அடுத்து நிறை வருது, மா வந்தால் நிறை வருது, விளம் வந்தால் நேர் வருது, மா வந்தால் நிறை வருது. இப்போ இங்கே விளம் வருது, அப்போ இங்கே என்ன வரணும், விளம் ஃபாலோட் பை நீர். அப்போ இங்கே நீர் தான் வரணும், நீர் வந்தால். ஞாபகம் இருக்குங்களா, கடைசி வரியில் நாள் மலர் பிறப்பு, நாள் மலர் காசு பிறப்பு, இந்த நாலு தான் வரும். இதில் மலரும் பிறப்பும் இப்போ வர முடியாது, ஏன்னா முந்தின சொல்லில் விளம்னு வந்துருச்சு. அதனால் விளம் வந்தால் அடுத்து நீர் தான் வரணும். அதனால் ஒன்று நாள் வரணும் அல்லது காத்து வரணும். புரியுதுங்களா, இந்த ஆறாவது சொல்லோட கடைசி சீர் வந்து விளமாக இருக்கிறதுனால ஏழாவது சீரோட முதல் சொல் நேராக தான் இருக்கணும். நேராக இருக்கிறதுனால மலர் பிறப்பு ரெண்டும் நாட் அப்ளிக்கணும், நாள் காசு மட்டும்தான் அப்ளிக்கணும். ஸோ இப்போ எப்படி முடிக்கலான்னா, இப்போ அங்கேங்கிறதுல ஆள் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே வந்து அதுக்கு மோனையாக ஆள் ஆரம்பிக்கலாம், ஆள் ஆரம்பிக்கலாம், ஐயில் ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன எழுதலாம், இது நான் இங்கே இந்த பயிற்சிக்காகத்தான் எழுதுறேன், இது எதுவும் எழுதி வச்ச கவிதை இல்லை, அதனால ஒன்று யோசிக்கலாம். அங்கே இருப்பது நான் அப்படின்னு எழுதலாமா, அப்போது வந்து நமக்கு ஆக்கு வந்து நான் வந்து மூணு ஆகாது. அழகுன்னு எழுதலாமா, வராது, ஏன்னா அழகு வந்து நிறை வந்துடும், இங்கே விளம் வந்துடுறதுனால இங்கே வந்து நிறை வரக்கூடாது, நீர் தான் வரணும். அன்புன் பொருள், அப்போ விளம்பும் நேர் வந்துடுது, அன்பு காசு அப்படிங்கிற அந்த வாய்ப்பாடும் வந்துடும். அது என்ன, எங்கே இருக்கிறது அன்புன்னு ஒன்றும் பார்த்துட்டு அர்த்தமே இல்லையேன்னு கேட்காதீங்க, அர்த்தம் இருக்கணுங்கிற நோக்கத்தோடு நான் இந்த பாட்டை எழுதுகிறேன். ரூல்ஸ் படி சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்த்தேன். இங்கே வருவா இங்கே அமர்ந்தது அங்கே இருப்பது அன்பு அப்படிங்கிறது ஒரு இலக்கணப்படி சுத்தமான ஒரு குரல் வேண்டாம். எல்லா ரூலும் பொருந்திருக்கான்னு பார்த்துக்கோங்கிறத, ரெண்டு அடிகள் இருக்குது, முதல் அடியில் நாலு சீர் இருக்குது, ரெண்டாவது அடியில் மூணு சீர் இருக்குது, ஒன்று மூணு மூணு இருக்குங்களா, இங்கேக்கு இங்கே மூணு இருக்கு, அஞ்சு ஏழு மூணு இருக்கா, அங்கேக்கு அன்பு அதுவும் இருக்கு மூணை, அடுத்து ஒன்று அஞ்சு எதுகை இருக்கா, இங்கே அங்கே எதுகை இருக்கு. முதல் ஆறு சீரில் தேமா புளிமா குவிடம் கருவிடம் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு, ஏழாவது சீரில் காசுங்கிற ரூல் வந்திருக்கு, மா வந்த இடத்தெல்லாம் அடுத்த நிறை வந்திருக்கு, விளம் வந்த இடத்தெல்லாம் அடுத்த நேர் வந்திருக்கு, காய் வந்த இடத்தெல்லாம் அடுத்த நேர் வந்திருக்கு. எல்லா ரூலும் பொருத்தமாக இருக்கிற ஒரு குரல் தான். சரி, இது எல்லாம் பொருத்தமாக இருந்து என்ன யூஸ், இதில் வந்து அர்த்தம் இல்லை, அதனால் அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒன்று எழுதி பார்க்கலாம். சரி, இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம், மறுபடியும் ஒன்று இன்னொன்று எடுத்துக்கலாம்.
ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி நம்ம நிறைய திருக்குறள் படிச்சிருக்கோம், அதில் நிறைய அறிவுரைகள் இருக்குது. அதனால் அறிவுரை சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு, சாலையில் சிவப்பு விளக்கை பார்த்தா வண்டியை நிறுத்திடணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எழுதி பார்ப்போமா? சிவப்பு, சிவப்புங்கிறது புளிமா, மா வந்தால் அடுத்து நிறைவாகும். சிவப்பு விளக்கு இதுவும் புளிமா, விளக்கு நிறைவே. சிவப்பு விளக்கு, சிவப்பு விளக்கா அப்படின்னு, சிவப்பு விளக்கா சிறிதே புளிமாறு. ஸோ மாமன் நிறை கரெக்டாக இருக்கு. சிறிதே அடுத்து நிற்பாய்னு போடணும். இங்கே சீக்கு சி மோனை வந்துருச்சு. இந்த இடத்துல நிற்பாய்ன்னு நம்ம எழுதுனா மாமுன் நீர் வந்துடும், அது வந்து தப்பு. வெண்பாலும் மாமுன் நீர் வரக்கூடாது, மா வந்தால் அடுத்து நிறை தான் வராது. அதனால் சிறிது மீன் இதை மாற்றிக்கணும். அப்போ சிறிது மீன் மாற்றினா இது நிறை நிறை கருவிளமாக மாற்றிடும். அதனால் விளம் வந்தால் அடுத்து நேர் வரலாம். சிவப்பு விளக்கா சிறிதுமே நிற்பாய், நிற்பாய்ங்கிறது நேர்மே. அடுத்து மா வந்தால் அடுத்து இங்கே நிறை வரணும், இங்கே சிவப்பு வரணும், இங்கே சிவப்புக்கு எழுதி வரணும், ரெண்டாவது எழுத்து வா வரணும். உவப்பு அப்படிங்கிறது புரியுமா, அதுதான் புரியுமா. அவ்வளோதான், முடிஞ்சது. சிவப்பு விளக்கா சிறிதுமே நிற்பாய், உவப்பு அதுதான் உணர். மாமுன் இங்கே மா வந்த இடத்துல அடுத்து நிறை வந்துருச்சு, மா வந்த இடத்துல அடுத்து நிறை வந்துருச்சு, விளம் வந்த இடத்துல அடுத்து நீர் வந்துருச்சு, மா வந்த இடத்துல அடுத்து நிறை வந்துருச்சு, மா வந்த இடத்துல அடுத்து நிறை வந்துருச்சு, மா வந்த இடத்துல அடுத்து நிறை வந்துருச்சு. கடைசி சொல் வந்து நாள் மலர் காசு திறப்புங்கிற வாய்ப்பாடுகளில் மலருங்கிற வாய்ப்பாடு படி அமைஞ்சிருக்கு. சிவப்பு விளக்கா சிறிதுமே நிற்பாய், உவப்பு அதுதான் உணர். இது வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். இதை விட பெட்டரான பாடல்கள்லாம் உங்களால் எழுத முடியும். ஒரு பயிற்சிக்காக இந்த பாடல்களை நம்ம எடுத்துக்கோம். இதோட வெண்பாவோட எல்லா குரல் வெண்பாவுக்குரிய எல்லா விதிமுறைகளையும் நம்ம பார்க்காச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு அடியில் வெண்பா எழுதணும்னு அவசியம் கிடையாது. மூணு அடி எழுதலாம், நாலு அடி எழுதலாம், நாலு அடிக்கு மேலே எழுதலாம். அது பேர் பற்றோடை வெண்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது வெண்பாவில். வெண்பா தான் எழுதணும்னு நீங்கள் கிடையாது, ஆசிரியப்பா எழுதலாம், கழிப்பா எழுதலாம், விருத்தம் எழுதலாம், கட்டளை கழித்துறை எழுதலாம். இந்த மாதிரி பல இதிலிருந்து ஆரம்பித்து இன்னும் பல விதமான பாடல் வகைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு எழுதலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையாக இந்த குரல் வெண்பாவை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த 11 பகுதிகள் வீடியோ வடிவத்தில் தர முயற்சி பண்ணேன். இது ஓரளவு உங்களுக்கு மரபு கவிதையோட அடிப்படை அம்சங்களை புரிய வச்சுருக்கோம்னு நம்புகிறேன். ஒரு சில குரல் வெண்பாக்கள் எழுதி பாருங்கள், அதில் ஓரளவு பயிற்சி கிடைச்சப்பறம் இது சம்மந்தமான அடுத்த கட்ட விதிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமான அடுத்த கட்ட விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில புத்தகங்கள் இருக்குது. ஒரு புத்தகம் வந்து திரு சிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய கவி பாடலாம் அப்படிங்கிற புத்தகம். அதோட பெயர்களை நான் கொடுக்குறேன். கவி பாடலாம், இந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையான புத்தகம், இலவசமாகவே கிடைக்குது. தமிழ் vu.org இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் இலவசமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது புத்தகம் வந்து கவிதை இயற்றி கலத்து, இது வந்து திரு பசுபதி அவர்களுடைய புத்தகம். இந்த புத்தகம் அச்சு வடிவத்தில் விற்பனைக்கு கிடைக்குது. ப்ளஸ் நீங்கள் கவிதை இயற்றி கலக்கு அப்படிங்கிற பேரில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இதோட பல கட்டுரைகளை அவர் இணையத்திலும் வெளியிட்டிருக்கிறார். அதையும் பார்க்கலாம். அச்சு வடிவத்திலையும் கிடைக்கிறது இந்த புத்தகம். மூணாவது வந்து வெண்பா பற்றி மட்டும் நன்கு தெரிந்து கொள்வதற்காக ஒரு புத்தகமும் இருக்குது. கொஞ்சம் ஓரளவு எளிமையான வடிவத்தில் இருக்கும் இந்த புத்தகம். இந்த வீடியோ சீரீஸில் நீங்கள் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு டெக்ஸ்ட் கைடு மாதிரி கூட அதை நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த புத்தகத்தோட பேர் வந்து ஈஸியாக எழுதலாம் வெண்பா. இதான புத்தகத்தோட பேர். எழுதுனது வந்து என்னோடய நண்பர் இளவரசா. இதுவும் ஒரு ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிய புத்தகம். பிட்வீன் இந்த மூணு புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம் வெண்பா கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் அதில் வெண்பா மட்டும்தான் கவர் ஆகும். கவி பாடலாம், கவிதை இயற்றி கலக்குங்கிற இந்த ரெண்டு புத்தகங்களில் எல்லா விதமான பாடல்களும் கவர் ஆகும். பல விதமான மரபு கவிதைகள் இலக்கணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகங்களை படிங்க. உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு எளிமையாக இருக்கிற
மரபு கவிதை வடிவம் ஏதோ அதில் எழுத ஆரம்பிங்க. சிறப்பான மரபு கவிதைகளை நீங்கள் எழுதுவதற்கு என்னுடைய வாழ்த்துகள். இவ்வளவு பகுதிகளாக இந்த மரபு கவிதை சீரீஸை பொறுமையாக பார்த்த அந்த 30 பேருக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றிகள். வணக்கம்.